சென்னையிலிருந்து மலேசியாவிற்கு விமானம் மூலம் கடத்த முயன்ற 500 நட்சத்திர ஆமைகளை சுங்கத்துறையினர் இன்று பறிமுதல் செய்தனர். விமான சரக்கக மூலம் இத்தனை ஆமைகள் கடத்தப்படுவது இதுவே முதன்முறை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த கடத்தல் தொடர்பான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஆனந்த். இப்போ என்ன சுத்தி இருக்கிறதெல்லாம் நட்சத்திர ஆமைகள். சென்னை விமான நிலையத்திலிருந்து மலேசியாவுக்கு கடத்த முயன்ற இந்த ஆமைகள் கிட்டத்தட்ட 500 நட்சத்திர ஆமைகளை பறிமுதல் செஞ்சுருக்காங்க. மத்திய வனவிலங்கு குற்றத்தடுப்பு பிரிவை சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட 500 நட்சத்திர ஆமைகள் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டு அந்த காட்சிகள் தான் நீங்கள் இப்போ நேரடியாக பார்த்துட்ருக்கீங்க. சென்னை விமான நிலையத்திலிருந்து நட்சத்திர ஆமைகள் கடத்தப்படுவது அப்படின்றது ஒரு தொடர்கதையாகவே இருந்து வருகிறது. இந்த 500 ஆமைகள் எவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்டது என்பது குறித்தான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த மத்திய வனவிலங்கு குற்றத்தடுப்பு பிரிவின் ஆய்வாளர் சாந்தி நம்மள இருக்கிறார், அவரோட பேசுவோம். மேடம் வணக்கம். இப்போ இந்த 500 ஆமைகளை எப்படி பிடிச்சிங்க அந்த பத்தி சொல்லுங்க. அதாவது நேற்றுக்கு சாயந்தரம் ஒரு 6 மணி அளவில் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் ஏர் கார்கோ வந்து எங்கள் ஆஃபீஸுக்கு காண்டாக்ட் பண்ணி இது மாதிரி ஒரு 12 காட்டன் ஃபுல்லாகவே வந்து ஸ்டார்டர் டாய்ஸ் வந்து ஏர் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டோட இன்ஃபர்மேஷனும் அப்புறம் ஏர் கார்கோ அவங்க எக்ஸாமினர்ஸோட சர்வேலன்ஸில் வந்து கொஞ்சம் ஆமைகள் வந்து ஸ்கேனிங்கில் வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு தகவல் சொன்னாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் கேட்டதுமே நாங்கள் ஒரு டீம் கிளம்பி போனோம் ஏர் கார்கோ காம்ப்ளெக்ஸுக்கு. அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 தெர்மோகோல் பாக்ஸில் வந்து ஆமைகள் கிராப்ஸ் நண்டுகளுடன் சேர்த்து பேக் பண்ணி க்ளோத் பேக்கில் துணி பையில் வந்து பேக் பண்ணி தெர்மோகோல் பாக்ஸில் இருந்தது. இப்போ கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸோடு அதிகாரிகள் முன்பே அது ஓப்பன் பண்ணி பார்த்ததில் வந்து எல்லா கிட்டத்தட்ட 500 டார்டாய்சஸ் வந்து 56 க்ளோத் பேக்குள்ளே பேக் பண்ணி 500 டார்டாய்சஸ் இருந்தது. கடத்தல்காரர்கள் இந்த ஆமைகளை எங்கேருந்து பிடிக்கிறாங்க, இது எப்படி நடக்குது? அது வந்து மெயினாக வந்து சித்தூர் ஆந்திரா பிரதேசில் உள்ள ஃபாரஸ்ட் ஏரியாஸ் சித்தூர் அந்த மாதிரி ராஜமுந்திரி சித்தூர் அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து இது வந்து அதாவது ஒரு ஜூன் ஏப்ரல் அதுக்கப்புறம் வந்து மே ஜூன் அந்த ஒரு டைமில் வந்து இதோட ஒரு ப்ரீடிங் டைம் அந்த மன்சூன் ஸ்டார்ட் ஆகிற டைமில் வந்து இதோட ப்ரீடிங் டைம் அந்த ஒரு ஜூன்லேருந்து கிட்டத்தட்ட அக்டோபர் வரைக்கும் வரும்போது அந்த ஒரு சின்ன சின்ன பீசஸ் வந்து ஃபாரஸ்ட்லேருந்து கலெக்ட் பண்ண முடியும். மெயின்லி ட்ரைபல்ஸ் பீப்புள் ஆர் சப்போர்ட்டிங் இந்த ஒரு ஸ்மக்லிங் மாஃபியாவை வந்து ட்ரைபல் பீப்புள் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு ஒரு ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டில் வந்து தே ஆர் டூயிங்